எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பிள்ளைகள் நன்றாக படிக்க பூஜை அறையில் இது மாதிரி செய்யுங்கள். காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் கூட நன்றாக படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போலாம் பிள்ளை நம் பெற்றோர்களோட கவலை முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பிள்ளைங்கள் படிக்க மாட்டுறாங்க, படிப்புனாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா, அப்புறம் வந்து சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க படிக்கிறாங்க நம்ம டிவி பார்க்கலாம், பிள்ளைங்க படிக்கிறாங்க நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கலாம், அவங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க படித்து முடிச்சுருவாங்க அப்படின்ற தாட்டை வந்து பெற்றோர்கள், அம்மாவாவது இல்லை அப்பாவாவது யாராவது ஒருத்தவங்க இதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. பிள்ளைங்க படிக்கும் பொழுது அவங்களுடைய பக்கத்தில் உட்காரணும் நம்ம, அப்போ தான் அவங்களுக்கு அந்த படிக்கிற ஆர்வம் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளார போகணும். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்களை திட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்களை நீ அந்த மாதிரி ஆகிடுவே, இந்த மாதிரி ஆகிடுவே, அந்தமாரி போயிடுவே, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. தாயாகட்டும் தந்தையாகட்டும், நம்ம வந்து எப்பவுமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற வார்த்தை மட்டும்தான் உங்கள் வாயிலேருந்து வரணும். பெற்றோர்கள் ஆசி எப்பவுமே குழந்தைங்களுக்கு இருக்கணும். சரி, காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பிவிட பழகிக்கொள்ளுங்கள் பிள்ளைங்களை. அந்த 4:30 to 4:00 படிக்கிற படிப்பு பசுமர தாணி மாதிரி பதியும் மண்டையில். பசுமரத்தில் பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி உள்ளே போகும், அந்த மாதிரி மனசில் நல்லா பதியும் அந்த ஒரு டைமிங்கை நைட்டேந்தே அதுங்களுக்கு ஊக்குவீங்க. காலையில் எழுந்து படிக்கணும்பா, காலையில் எழுந்து படிக்கணும்பா, நீ படித்தாதான்பா இந்த அளவுக்கு நல்லா வர முடியும், நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு அந்த விதையை நல்லா நீங்கள் தாய் தகப்பன அப்போ ரெண்டு பேரும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை விதை எங்கள் பிள்ளைங்க மனசில். காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாய் எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கணுமே தலை குளிக்கணுமே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. சுத்தமாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கூட உங்களுக்கு மனசு வேதனையாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா முகங்காய் கால் கழுவிக்கோங்க, ப்ரெஷ் பண்ணுங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு முகங்காய் கால் கழுவிட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளிச்சிக்கிட்டு விளக்கை ஏற்றி வைங்க. பூஜை அறையில் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு படிக்கும் பொழுதே வேலை கிடச்சிரும். படிச்சுட்டு இருக்கும் போதே வேலையோடு தான் அவங்க வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களோ, எந்த வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்க. குரு தட்சிணாமூர்த்தி கடலை மாலை கோர்த்து போடுங்க. ஊற வச்சு அந்த கடலையை கோர்க்கணும். 108 கடலை கணக்கு வச்சு கோர்த்து கொண்டு போய் குழந்தைங்க, எந்த குழந்தைங்க படிக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். நல்லா படிப்பாங்க. படிப்பு வரலைன்னா கூட எப்படியாவது அதுங்க ஏதாவது பண்ணி மண்டையில் வாங்கினது வச்சாவது பிள்ளைங்க எழுதிட்டு வந்து பாஸ் பண்ணிவிடுங்க, நல்ல லெவலுக்கு போவுங்க நீங்கள். ஆனால் தெய்வத்து மேலே அந்த நம்பிக்கையை வச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளைங்களை எழுப்பி விட்டு படிக்க வைங்க. என்ன தான் இரவு கண் விழித்து படித்தாலும் அது காலையில் படிக்கிற மாதிரி வராது. காலையில் அந்த அவங்கள படிக்க வச்சுட்டு நீங்களும் அதேமாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, இல்லை ஏதாவது ஒரு சமையல் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. விவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.